காஷ்மீரில் வீர மரணம் அடைந்த மதுரை வீரரின் சொந்த ஊரில் சோகம். நாட்டுக்காக எல்லைக்கு தான் தயாராக உள்ளதாக அறிவித்த சகோதரரால் நிகழ்ச்சி. தீவிரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர் லட்சுமணனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவு. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் ஜெகதீப் தன்கர். குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து. ரக்ஷா பந்தனை முன்னிட்டு பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு கட்டிய குழந்தைகள். காலில் விழுந்து வணங்கிய சிறுமிகளின் தலைகளில் கை வைத்து வாழ்த்திய பிரதமர். இலவசங்களும் சமூக நல திட்டங்களும் வெவ்வேறானவை என தலைமை நீதிபதி என் வி ரமணா கருத்து. இந்தியா போன்ற நாட்டில் இலவசங்களை கொடுக்க தடை விதிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். இமாச்சல பிரதேசத்தில் பெருமழையால் வெள்ளப்பெருக்கு. மலைப்பகுதியில் பொங்கி வரும் வெள்ளத்தின் காட்சிகள். உத்தரப்பிரதேசம் யமுனா ஆற்றில் படகு கவிழ்ந்து 4 பேர் பலி. மேலும் சிலரை தேடும் பணி தீவிரம். போலீஸ் கேம்ப் உணவை விலங்குகள் கூட உண்ணாது. உத்தரப்பிரதேச காவலரின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். ये वीडियो माननीय मुख्यमंत्री योगी आदित्यनाथ जी के दीदी भी महोदय को फोन किया। दीदी भी महोदय के पीएस होने मुझसे कहा फोन कार्ड का बंदा प्रकाश करा के घर भेज दूंगा। मैं डीजीपी का पीएस बोल रहा हूँ। एडीजी आ गया साहब को फोन किया लेकिन मेरा फोन नहीं उठाया। आप बताइए मैं किसके बीच में अपनी समस्या लेके जाऊँ जब मेरे अधिकारी सुनने के लिए तैयार नहीं है। तो मेरा सभी से हाथ जोड़ के बंधन निवेदन है। விமானத்தில் படுத்துக்கொண்டே புகைப்பிடித்த பயணி. உடனடியாக நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர் உத்தரவு. போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் உறுதிமொழி ஏற்பு. நான் போதைப் பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. தனியார் பாலின் விலை லிட்டருக்கு 2 முதல் 4 ரூபாய் உயர்வு. நாளை முதல் விலை உயர்வு அமலுக்கு வரும் என அறிவிப்பு. திமுக அரசின் அலட்சியத்தால் செயற்கையான உரத்தட்டுப்பாடு என குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கைது போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்ற வேலுமணியின் கோரிக்கையும் நிராகரிப்பு. அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராக ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இருதரப்பினரும் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு. அதிமுக அலுவலகத்திலிருந்து ஓபிஎஸ் ஆவணங்களை அள்ளிச் சென்றதாக தொடரப்பட்ட வழக்கு. காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை.
ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என ஜெயக்குமார் திட்டவட்டம். வேண்டுமானால் அமமுகவில் இணைந்து கொள்ளட்டும் என்றும் கிண்டல். பலைப்பலரா இவரை கூட கூப்பிடுவாங்க நினைக்கிறேன், யார ஓபிஎஸ் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன், அதே போல் திரும்ப சசிகலா கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். அதில் அப்படியே போயிட்டால் கூட நல்லதான், எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இல்லையா. இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி இப்போ கட்சி புத்திர எழுச்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது போயிட்டு அமமுகவோட போய் ஜாயின் பண்ணிட்டுங்க. யார் உங்களை கேட்க போகிறா? வாழ்த்துக்கள். இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி செலுத்தும்படி சேகர் ரெட்டி நிறுவனத்திற்கு வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவு ரத்து. நீதிமன்றத்துடனும் மனுதாரருடனும் வருமான வரித்துறை கண்ணாமூச்சி ஆடி உள்ளதாகவும் நீதிபதிகள் விமர்சனர். கோவை பீளமேட்டில் எரிவாயு குழாய் வெடித்த விபத்து. எரிவாயு குழாய் பதிப்பு பணியின் போது திடீரென குழாய் வெடித்தது. கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை அடுத்து நடைபெற்ற கலவரம். மாணவர்களின் சான்றிதழ்களை தீ வைத்து கொளுத்திய புகாரில் தேடப்பட்டு வந்தவர் திருப்பூரில் கைது. கனியாமூர் கலவரம் தொடர்பாக கைதான 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். 174 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 69 பேருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கியது விழுப்புரம் நீதிமன்றம். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே கடனை திருப்பி கேட்டவர்களுக்கு கொலை மிரட்டல். அரிவாளை தூக்கிக் கொண்டு ஓட ஓட விரட்டிய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரின் கணவர். கடன் கொடுத்தவர்கள் வெட்டுவதற்கு துரத்திய கவுன்சிலரின் கணவர் கைது. போலீசார் தேடுவதை அறிந்து தப்பி ஓட முயன்றவரை சுற்றி வளைத்தது காவல்துறை. வேலூர் சத்துவாச்சாரியில் அடிக்குழாயுடன் சேர்த்து கால்வாய் அமைத்து ஒப்பந்ததாரர் சுரேந்தர் பாபு கைது. பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. வேலூரில் அனுபவம் இல்லாதவருக்கு அதிமுக ஆட்சியில் சாலை பணிகளுக்கு ஒப்பந்தம். அடிப்பம்பை அப்படியே வைத்து சாலை அமைத்த விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். சாக்கடை தண்ணீருடன் கான்கிரீட் போடும் ஊழியர்கள். கரூர் மாநகராட்சி பகுதிகளில் அரங்கேறிய அவலம். சென்னை கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் பெண் காவலரின் 15 வயது மகள் தூக்கிட்டு தற்கொலை. வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். திண்டிவனம் அருகே டேங்கர் லாரி கார் பைக் அடுத்தடுத்து மோதி விபத்து. கார் தீப்பற்றி எரிந்ததில் பைக்கில் சென்றவர் உடல் கருகி பலி. ஆன்லைன் ரம்மி விளம்பரங்களில் நடிக்கும் நடிகர்கள் தாங்களாகவே திருந்த வேண்டும். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிவுறுத்தல். புதுச்சேரி ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்திற்கு 500,000 ரூபாய் அபராதம். அனுமதி பெறாமல் உட்புற சிகிச்சை மற்றும் மகப்பேறு பிரசவம் பார்த்ததால் நடவடிக்கை. புதுச்சேரியில் பட்டப்பகலில் நகைக்கடையை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். கடலூரை சேர்ந்த 8 ரவுடிகளை கைது செய்த போலீசார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே எம்ஜிஆர் அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். கரைபுரளும் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. உதகையில் போதைப் பொருள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை கட்டடித்த மாணவிகள். கல்லூரியின் காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்து தாவரவியல் பூங்காவிற்கு சென்றனர்.
ஸ்ரீரங்கத்தில் பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் என சினிமா ஸ்டன்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் பேசிய விவகாரம். கனல் கண்ணனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் ஞானவேல் மீதான வழக்கு ரத்து. ஜெய்பீம் படத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினரை புண்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கவலைக்கிடம் என தகவல். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கிம் ஜாங் உன் சகோதரி அறிவிப்பு. இலங்கை அணியுடனான கிரிக்கெட் தொடரில் கிடைத்த பணத்தை இலங்கைக்கு வழங்கிய ஆஸ்திரேலிய வீரர்கள். குழந்தைகளுக்கு உதவ யுனிசெஃப் அமைப்பிடம் 45,000 டாலர் தொகையை வழங்கினர். பான் இந்தியா படமாக உருவாகிறது தளபதி 67. சஞ்சய் தத் பிருத்விராஜ் நடிக்க உள்ளதாக தகவல். ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக தமன்னா நடிக்க உள்ளதாக தகவல். படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல். திருப்பதியில் பவித்ர உற்சவத்தை காண குவியும் பக்தர்கள். 15 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.